ஐயா அன்புமணி ஐயாவுக்கு வந்து வணக்கம் தெரிவித்துக் கொண்டு ஆலயமணி ஐயா ரொம்ப நாளாக இதுக்காக முயற்சி பண்ணாரு. என்ன போராட்டம் வேணாலும் சொல்லுங்க, நான் உங்க கூட வர்றோம். ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டையே பாதிக்கும். இப்ப அடுத்தது பெரம்பலூர், அரியலூர், அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி அடுத்தபடி இதை விட்டுட்டா புதுக்கோட்டை வரலையும் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த காலத்தில் சொன்னார்ல அண்ணா, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. இங்க எட்டி வெட்டி 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 எடுத்துட்டு இங்க இருந்து பணத்தை போறா வடக்க கொண்டு போறாங்க. இப்ப இப்ப இதை வரலையும் பண்ண சம்பாரிச்ச பணம் பூரா எங்க போச்சு? நமக்கு என்ன செஞ்சாங்க? எல்லாம் வடக்க தான் போகுது. தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது என்ற ஒரு சூழ்நிலையை உண்டாக்க பார்க்கிறார்கள். ஐயா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. இல்லாட்டி இவ்வளவு விவசாய சங்கங்கள்லாம் வந்திருக்காது. எல்லாரும் வந்திருக்கோம். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம். உங்க பின்னாடியே வரத்துக்கு ரெடியா இருக்கிறோம். இது அந்த காலத்துல ஆர்டிசியன் ஊத்து இங்கதான் இருந்துச்சு. இந்த புவனகிரி, சேத்தியாத்தோப்பு, வளையமாதேவி, சிதம்பரம் பகுதியில் தானாவே தண்ணி வெளியே வரும். இந்த ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் 56க்கு அப்புறம் கூட ஒரு 10-15 வருஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சுத்தமா நின்று போச்சு. இப்ப தண்ணி நீர்மட்டம் கிட்டத்தட்ட 100 அடியிலேருந்து 1000 அடிக்கு போயிடுச்சு. 100 அடியிலேருந்து 1000 அடிக்கு போயிடுச்சு. தண்ணி கீழே போயிடுச்சு. இந்த மக்களை காப்பதற்காக நீங்கள் எடுத்த முயற்சி உங்களை பாராட்டுறோம். நாங்க டெல்லியில நாங்க போறோம்னப்ப எல்லாம் சொல்லிக்கலாம், சோறு போட்டார் சோறு போட்டார் எல்லாரும். ஒரு சோறு போட்டு கிடையாது. ஐயா தான் முத வந்து சோறு போட்டார் விவசாயிக்காக. டெல்லியில வந்து முத சோறு போட்டவரை ஐயா தான். அது மாதிரி இங்க விவசாயியை காப்பாற்றுவதற்காக விவசாயிகளை அழைத்து ஆலோசனை நடத்தி உங்களை காப்பாற்றுகின்றேன் என்று சொல்லுகின்ற ஐயாவை பாராட்டி நீங்க எந்த போராட்டம்னாலும் சொல்லுங்க, நாங்க வந்து அங்கேயே உங்க கூட இருக்கோம், எதை வேணாலும் செய்யறோம், என்னவெல்லாம் நீங்க செய்யுங்க, விவசாயியை காப்பாற்றுங்கள் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு நிறைய பேர் பேசுறதுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.